வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ராம்குமார். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யூடியூப் சேனலில் அடுத்ததாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பழனி கோயிலில் ஒரு விசேஷம் நடக்க போகுது. என்ன விசேஷம்னு கேட்குறீங்களா? 16 வருஷத்துக்கு அப்புறம் மகா கும்பாபிஷேகம் நடக்க போகுதுங்க. அந்த கும்பாபிஷேகத்தில் பக்தர்களே முன் வந்து இதை வந்து நடத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பல போராட்டத்துக்கு அப்புறம் வர ஜனவரி 27ஆம் தேதி நடக்க போகுது. அதில் அனைத்து முருக பக்தர்கள் கலந்து கொண்டு இறைவன் ஆசி பெறணும் அப்படின்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எப்போ கும்பாபிஷேகம் நடக்க போகுது, இது எப்போ நடக்க வேண்டியது அப்படின்ற எல்லா கருத்துக்களையும் இந்த வீடியோவில் பதிவு செய்ய போகிறேன். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் உள்ள முருகன் கோயில் கும்பாபிஷேகம் வரும் 2023ஆம் ஆண்டு ஜனவரி 27ஆம் தேதி நடைபெறும் என அறங்காவலர் குழு அறிவிக்கப்பட்டுள்ளது. 16 ஆண்டுகளுக்கு பிறகு கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளதால் லட்சக்கணக்கான பக்தர்கள் பழனிக்கு வருகை தருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ் கடவுள் முருகனின் 3ஆம் படைவீடாக பக்தர்களால் போற்றப்படுவது பழனி முருகன் கோயில். கோவர் சித்தர் உருவாக்கிய நவபாஷண மூலவர் சிலையான தண்டாயுத பாணியை வணங்கினால் தீராத நோய்கள் தீரும் என்பது நம்பிக்கை. இதன் விளைவாகவே லட்சக்கணக்கான பக்தர்கள் பாத யாத்திரையாக வந்து தண்டாயுத பாணியை வணங்கி செல்கிறார்கள். பழனியில் கோவர் சித்தர், புளிப்பாணி சித்தர், ஜீவசமாதிகளும் உள்ளதால் ஏராளமானோர் முருகனை வழிபட்டதோடு ஜீவசமாதிகளையும் வழிபட்டு செல்கின்றனர். தைப்பூச திருவிழா பங்குனி உத்திரம் என பிரசித்தி பெற்ற விழாக்கள் பழனியில் நடைபெறும். உலக புகழ்பெற்ற இந்த ஆலயத்தில் கடந்த 2006ஆம் ஆண்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இந்த நிலையில் அடுத்த கும்பாபிஷேகம் 12 ஆண்டுகள் கழித்து, அதாவது 2018ஆம் ஆண்டு நடைபெற்று இருக்க வேண்டும். ஆனால் பல்வேறு காரணங்களால் கும்பாபிஷேகம் தள்ளி வைக்கப்பட்டது. இதற்கிடையே பழனி முருகன் கோயிலில் கும்பாபிஷேகத்தை விரைந்து நடத்த வேண்டும் என்று பக்தர்கள் தொடர்ந்து கோரிக்கை விடுத்தனர். அதைத் தொடர்ந்து கடந்த 2019ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் கும்பாபிஷேகத்திற்கான பூஜை தொடங்கியது. ஆனால் கொரோனா அச்சுறுத்தலால் கும்பாபிஷேக பணிகளின் தோய்வு ஏற்பட்டது. கொரோனா பரவல் குறைந்ததை அடுத்து பழனி முருகன் கோயில் கும்பாபிஷேக பணிகள் மீண்டும் தொடங்கியது. அதன்படி சிதலடைந்த மண்டபங்கள், தூண்கள் சீரமைக்கப்பட்டன. இதற்கிடையே இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு கடந்த ஜனவரி மாதம் பழனி முருகன் கோயில் ஆய்வு செய்தார். அப்போது விரைவில் கும்பாபிஷேகம் நடத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். முழுமையாக நடைபெற்ற அதன்படி ராஜகோபுரத்தில் வண்ணம் பூசும் பணி நிறைவுற்றது. மேலும் கடந்த சில நாட்களுக்கு முன்பு தங்க கோபுரம் சுத்தப்படுத்தும் பணியும் நடைபெற்றது. ஜனவரி 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 8 மணி முதல் 9:30 மணிக்குள் கும்பாபிஷேகம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் பழனிமலை கோயிலில் உள்ள பரிவார தெய்வங்களும் ஜனவரி 26ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெறும் எனவும், கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு வரும் 25ஆம் தேதி முகூர்த்தக்கால் நடப்பட்டு ஜனவரி 18ஆம் தேதி முதல் யாகசாலை பூஜை நடைபெறும் எனவும் அறக்காவலர் குழு தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனவரி 18ஆம் தேதி காலை 9 மணி கணபதி பூஜையுடன் பூர்வாங்க பூஜைகள் நடைபெறுகிறது. 23ஆம் தேதி மாலையில் முதற்கால யாகம் நடைபெறுகிறது. பின்னர் பழனி பாத விநாயகர் கோயில் முதல் இரட்டை விநாயகர் கோயில் வரை உள்ள அனைத்து பரிவார சன்னதிகளிலும் 26ஆம் தேதி காலை 9:50 மணியிலிருந்து 11 மணிக்குள் கும்பாபிஷேகம் நடைபெறுகிறது. அதைத் தொடர்ந்து ஜனவரி 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சஷ்டி திதி ரேவதி நட்சத்திரம் அமிர்த யோகம் கூடிய காலை 8:30 மணியிலிருந்து 9:30 மணிக்குள் பழனி முருகன் கோயில் ராஜகோபுரமும் தங்க கோபுரத்துக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெறும். தைப்பூச திருவிழாவை கருத்தில் கொண்டு மண்டல பூஜை 3 நாட்கள் நடைபெறுகிறது. மூலவருக்கு மருந்து சாத்தும் தேதி துறை அதிகாரிகள் மற்றும் கோயில் குருக்களுடன் ஆலோசித்த பின்னர் அறிவிக்கப்படும். உலக புகழ்பெற்ற பழனி முருகன் கோயிலில் சுமார் 16 ஆண்டுகளுக்கு பிறகு கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது. கும்பாபிஷேகத்துக்கு ஏராளமான பக்தர்கள் வருவார்கள் என்பதால் பாதுகாப்பு பணிகள் பலப்படுத்தப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அறங்காவலர் குழு தலைவர் சந்திரபவன் தெரிவித்துள்ளார். நன்றி நண்பர்களே, நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து 16 வருஷம் நடக்க போகிற கும்பாபிஷேகத்தை கண்டு இறைவனோட ஆசை பெறுவீங்கன்னு நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் ராம்குமார். உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யூடியூப் சேனல் சார்பாக ஏதாவது வீடியோ தேவைப்பட்டால் அந்த வீடியோவோட கண்டென்ட்டை வந்து நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதனுடைய வீடியோ பதிவு வந்து 1 வாரத்தில் உங்களுக்காக பதிவு செய்வோம். நண்பர்களே, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. நண்பர்களே, உடனுக்குடன் நம்மளுடைய வீடியோவை நம்ம யூடியூப் சேனலை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. நன்றி.